ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2020 நடக்க இருக்கும் IPL தொடருக்கான ஏலம் இந்த December 19 நடைபெற இருக்கு. அதனை தொடர்ந்து தற்போது ஒவ்வொரு அணியிலுமே தங்கள் அணியில் உள்ள விளையாட விரும்பாத தக்க வைத்துக் கொள்ளாத விரும்பாத வீரர்களை ஏலத்தில் இருந்து கலட்டி விட்டு வந்துட்டு இருக்காங்க. அதன்படி தற்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தங்கள் அணியில் இருந்து தற்போது மொத்தம் 11 வீரர்களை அவங்க கலட்டி விட்டுருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அணியில் இருக்கக்கூடிய பல முக்கியமான வீரர்களையும் கலட்டி விட்டுருக்காங்க. அந்த அணியின் துவக்க வீரராக களமிறங்கிய ராகுல் திரிபாதி, வேகப்பந்து வீச்சாளரான உனட்கட், ஒசேன் தாமஸ், இஷாந்த் சோதி, மிதுன், ஆரியமேன், டர்னர், லிவிங்ஸ்டோன், பிரசாந்த், ஸ்டூவர்ட் மின்னி, இந்த 11 வீரர்களை அவங்க வந்து தங்களுடைய அணியில இருந்து கலட்டி விட்டுருக்காங்க. அவங்க அணியில 2020 நடக்கும் IPL தொடரில் விளையாட போற வீரர்கள் எல்லாம் தற்போது யாரெல்லாம் இருக்காங்க, யாரெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அணியின் விக்கெட் கீப்பரான ஜோஸ் பட்லர், மனன் ஓரா, ரியான் பிரக், விக்கெட் கீப்பரா சஞ்சு சாம்சன், அந்த அணியின் கேப்டனா ஸ்டீவ் ஸ்மித், சஷங்க் சிங், ஆல்ரவுண்டர்ல பாத்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ், மகில் ரோமர், அதே போல வேகப்பந்து வீச்சாளர் மற்றும் சுதப்பந்து வீச்சாளர்கள் பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர், அன்கிட் ராஜ்புட், மயங்க் மார்க்கண்டே, ராகுல் திவாட்டியா, ஷேயஸ் கோபால், வருண் ஆரோன், இந்த வீரர்களை எல்லாம் தற்போது அவங்க வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அதே போல 2020 IPL தொடருக்கான ஏலத்துக்கு தற்போது இவங்க கைவசம் எத்தனை கோடி ரூபாய் கையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 28.90 கோடி ரூபாய் இருக்கு. இந்த ஏலத்தில் அவங்களால 11 இந்திய வீரர்களையும் வெளிநாட்டு வீரர்களில் 4 பேரையும் விலைக்கு வாங்கலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த அணியின் கேப்டனாக இருந்த அஜிங்க்ய ரஹானே தற்போது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியிடம் விடப்பட்டு ஸ்டீவ் ஸ்மித் மீண்டும் அந்த அணிக்கு கேப்டனாக மாற்றப்பட்டிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸோட இந்த அதிரடியான முடிவை பார்க்கும்போது இந்த 2020 எப்படியாவது அவங்க கோப்பையை கைப்பற்றியாக வேண்டும் அப்படின்னு அதிரடியான பல மாற்றங்களை செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.